இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக மகிந்த ராஜபக்ச கோத்தபய ராஜபக்ச கனடாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக மகிந்த ராஜபக்ச கோத்தபய ராஜபக்ச ஆகிய இருவரும் கனடாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுனில் ரத்நாயக்க சந்தன பிரசாத் ஆகியோரும் நுழைய தடை விதித்து கனடா அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக மகிந்த ராஜபக்ச கோத்தபய ராஜபக்ச கனடாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக மகிந்த ராஜபக்ச கோத்தபய ராஜபக்ச கனடாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. கனடாவில் உள்ள அவர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதி செயல்பாடுகளும் முடக்கப்படும் எனவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக மகிந்த ராஜபக்ச கோத்தபய ராஜபக்ச கனடாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. சுனில் ரத்நாயக்க சந்தன பிரசாத் ஆகியோரும் நுழைய தடை விதித்து கனடா அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு சொந்தமாக கனடாவில் உள்ள சொத்துக்களும் முடக்கம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் உள்ள அவர்களின் சொத்துக்கள் மற்றும் நிதி செயல்பாடும் முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.